என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம் வணக்கம். இது சனிக்கிழமை நைட்டு ஆரத்தி, இரவு நேர ஆரத்தி ரொம்ப அற்புதமாக இருந்தது. கண்டிப்பாக அங்கே பனி பெய்யுது. அவ்வளோ பனி பெய்யறதுலையும் மக்கள் வெள்ளம் அவ்வளோ பேர் வந்து உக்காந்துருக்குறாங்க. ஆரத்தியில் உட்காந்து அந்த ஆரத்தியை அவங்க ரசித்து அப்பாவை மனசார வேண்டிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண செய்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி உங்களையும் சீக்கிரமாக சீரடிக்கு அழைச்சி அவரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். ஒவ்வொருவரும் நிறைய பிரார்த்தனை அனுப்பி வச்சுருக்கிறீங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா பாதத்தில் வச்சுட்டேன். நான் துவாரகமாயிலையும் வச்சுட்டேன், சாவடியில் வச்சுருக்கிறோம், சமாதி மந்திர் அங்கேயும் வச்சுருக்கிறோம். அப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துவார். அது எதிர்பார்க்காத அதிசயமாக இருக்கும். நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த அதிசயத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இது வரைக்கும் நடக்காது என்று நினச்சி கொண்டிருந்த சில விஷயங்கள் தன்னால் நடக்கும். இது கைகூடி வரும் என்பதை அப்பா சில செய்கைகள் மூலம் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எப்படி செய்யணுன்றதை கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களை தயார்படுத்துவார் அப்பா. அந்த அதிசயம் சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து அப்பாவோட மிராக்களை நீங்களும் சந்தித்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்காக இங்கே பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். சாய்ராம், இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே முன்னாடியெல்லாம் துவாரகமாய் 24 மணி நேரம் திறந்து வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் உள்ளே உட்காந்து நைட்லெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். கொரோனாவுக்கு அப்புறமா அதை திறக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆரத்தி முடிஞ்ச உடனே மூடிடுறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பா கிட்டே சீக்கிரமாக துவாரகமாயை திறக்கணும்னு நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா துவாரகமாயில் உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அதோடய சக்தியே நிறைய. 60 வருஷ காலம் பாபா துவாரகமாயில் உட்காந்து எல்லாருக்குமே அருளாசி வழங்கியிருக்கிறார். பல நோய்களை தீர்த்துருக்கிறார். பல அதிசயங்களை துவாரகமாயில் நடத்தியிருக்கிறார். அதனால தான் நாமளும் இங்கே நம்மளுடைய கும்மிடி பூண்டிலையும் துவாரகமாய் கட்டியிருக்கிறோம். அந்த துவாரகமாயை சீக்கிரமாக திறக்கணும்னு சொல்லி நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம். அங்கே உட்காந்து சச்சரிதம் படித்து அப்பா கூட இரவெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அப்பா அங்கே ஒரு சக்தி வாய்ந்தவர். அதை பலமுறை அனுபவிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூட்டிட்டாங்க துவாரகமாய். சீக்கிரமாக அப்பா திறக்க வைக்கணும். அப்பா கிட்டே நாங்கள் மன்றாடி வேண்டிக்கிறோம். ஐயப்பா சீக்கிரமாக துவாரகமாயை திறக்க வைங்க. உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அதை செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.